காக்கி சட்டைக்குள் ஒரு கலங்கரை விளக்கம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்றவுடன் நினைவுக்கு வருபவர்கள் நம்மை காக்கும் காவலர்கள் மட்டுமேதான். இவர்களும் மனதிலும் ஒரு மனிதநேயம் உண்டு. கலைக்கூத்தாடிகளை உண்ண உணவின்றி இருப்பதை கண்ட டிஎஸ்பி சுகுமாரன், தனது தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர் பார்த்திபன், சார்பு ஆய்வாளர் விஜயுடன் இணைந்து இந்த கலைக்கூத்தாடிகளுக்கு ஒரு மாதத்திற்கான மளிகைப் பொருட்கள், அரிசி உள்ளிட்டவைகளை உடனடியாக பெற்று கொடுத்தார். உங்களை தேடி வரும் உதவி குழுவினருடன் திண்டுக்கல் மாவட்ட கூடைப்பந்தாட்ட கழகத் தலைவர் யூசுப் அன்சாரி அவர்கள் அந்த கலைக்கூத்தாடிகளுக்கு சமைத்து சாப்பிடுவதற்கான பாத்திரங்களையும் வழங்கினார். இந்த காக்கி சட்டைக்குள்ளும் ஒரு மனிதநேயம் உள்ளது என்பதை எடுத்துக்காட்டாக இந்த ரூரல் டிஎஸ்பி சுகுமாரன் திகழ்கிறார் என்பதில் ஐயமில்லை. இவர்களுக்கு கடமை, கட்டணியம், கட்டுப்பாடை தவிர மனித நேயமும் உண்டு என்பதை எடுத்துக்காட்டு இந்த காவலர்களே ஒரு உதாரணம். எங்களுக்கு வந்து எங்களுடைய சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் ஐஜி சார், டிஐஜி சார், எஸ்பி சார்ஸ் வந்து ரவுண்ட்ஸ் போகும்போது நம்மளோட டியூட்டியே இல்லாமல் நம்ம பார்க்குற ஏழைகள், உணவுக்கே ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்கிற ஏழைகளுக்கு வந்து உதவி சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதன் பேரில் நாங்கள் அடிக்கடி இந்த சைடு ரவுண்ட்ஸ் வரும்போது இந்த கலைஞர்கள் வந்து ரொம்ப சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் அப்படி ரவுண்ட்ஸ் வரும்போது நம்ம இவர் ராஜ் டி பாட்ஷா அவங்க பார்த்தாங்க, சார் இவங்களுக்கு நம்ம செய்யணுன்னாரு. சார் எங்கள் ஆஃபீஸர்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான், கரெக்டாக நம்ம செய்யலான்னு சொல்லி எங்கள் இன்ஸ்பெக்டர், தாலுகா இன்ஸ்பெக்டர் பார்த்திபன், தாலுகா எஸ்ஐ விஜய் இவங்களோடலாம் சேர்ந்து நாங்கள் இப்போ எங்களால் முடிஞ்சதை செய்யலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்களுக்கான ஒரு மாதத்திற்கான மளிகை ஜாமான்கள் நாங்கள் வாங்கி கொடுத்தோம். இவர் நம்ம பாட்ஷா சார் வந்து அதற்கான ரிசல்ட்ஸு வாங்கி கொடுத்துருக்காங்க. இதே போல் நாங்கள் தொடர்ந்து எங்கள் காவல்துறையிலேருந்து எங்கள் ஆய்வாளர்கள்